ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம டீமில் இருக்கிற ரங்கனுடைய காணிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துண்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீசல் ஊற்றி இறச்சிட்ருக்காங்க மோட்ரு. அவங்களுக்கு எப்படி தான் லாபம் வருதே தெரிலங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா ஆகிடும் டீசல் ஊற்றி இறக்கவே. ஆனால் இந்த பயிர் பாருங்கள் நல்லா கூட இல்லைங்க. விவசாயத்தில் நஷ்டன்றதுக்கு இது ஒரு பெரிய இது. ஆல்ரெடி கரண்ட் இருந்தாலே, ஃப்ரீ கரண்ட் இருந்தாலே நஷ்டம்தாங்க விவசாயத்துக்கு. ஆனால் இது மாதிரி சொல்ல இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ரங்கனுடைய காலனிங்க. பாருங்கள் நல்லாவே இல்லை பயிர், அங்கங்கே கேப் கேப்பாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்ரேட்டர் வச்சு அரைச்சிட்டு இருக்காங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து குரு விவசாயி கூட சொல்லக்கூடாது, ரொம்ப எளிமையான விவசாயிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் டீசல் வச்சு அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த டீசல் தான் அது. பாருங்களேன் இது எண்ணெய், இதை வந்து எண்ணெய் வச்சு இவங்க இறைப்பாங்கன்னு தெரியல, லாபம் வரும்னு தெரியல. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், பாரு ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவோன்னே தெரிலங்க. இதை வந்து மிஞ்சி போனால் ஒரு 6-7 மூட்டை ஆகுதுன்னா கூட, 1 மூட்டை 6-7 ஆகும். ஆனால் டெய்லியும் ஊற்றுற ஒரு நாளைக்கு 3000 வருது, அதுவும் 9000 ஆகுது. விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. அதுவும் ரங்கன் வீட்டு மாதிரி ஆளுலாம் ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கா. கொடுமைங்க, விவசாயமே கொடுமை தாங்க. விவசாயி கொடுமை, விவசாயமும் கொடுமைங்க. பாவங்க, ஏதோச்சு கழனி இருக்குது, விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு ஃப்ரெண்ட்ஸ், ரங்கனுடைய கழனி தான். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து மீன் பிடிப்பான். அவங்க வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மீனை பிடிச்சிட்டு போயிடுவான். பாருங்கள், இங்கே தான் மீன் பிடிப்பான். இங்கே செட்டி அரிக்குதா. இது மாதிரி வந்து அவன் ஸ்கூல் போயிட்டு வந்த டைமில் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவனுடைய கிணறு. மீன் பிடிச்சிட்டு இருக்கான், பார்க்கலாம் மீன் எவ்வளோ கிடைக்குதுன்னு. இதுமாரி மோட்ரு பக்கத்துலேயே விட்டுட்டு மீன் பிடிக்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுங்க. பக்கத்து வந்து பறந்து பிடிச்சிட்டு வராங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீன் பிடிப்பான். இதான் ரங்கனுடைய காணிங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழம்புக்காக ஒரு 5-6 ஜிலேபி பிடிச்சோட போதும். ஜிலேபி கண்டை அவங்களுக்கு என்னென்ன மீன் ஆகுது இதில் பரவாயில்ல இருக்குதா அனுமீனே. அங்கனுடைய அழகாக ஒரு 2 துண்டி போட்டேனா, ஒன்று மட்டும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டேன், சின்ன சின்ன இருக்கீங்க. வேற லெவல் மீனுங்க. எங்க பாரு, இதுமாதிரி ஒரு 5-6 மீன் பிடிச்சோன்னா, ஒரு 5-6 மீன் பிடிச்சா போதுமாடா. பக்கத்தில் அப்படியே விவசாயம் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு வாழ்க்கை வந்துட்டுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து வாழ்க்கை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதுதான் கிராமத்து வாழ்க்கை. பக்கத்தில் செட்டு மோட்ரு, அப்படியே பக்கத்தில் கடத்தில் மீன். பாருங்களேன், இவ்வளோ வருஷம் சிட்டியில் வருமா. இதாங்க வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள், ரங்கனுடைய அடுத்த மீன் பிடிச்சிட்டு தான் பார்க்கலாம். ஐயோ, வாவ் வாவ், சூப்பராக சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பிடிச்சோன்னா இன்றைக்கி ஈவினிங் அவங்க வீட்டில் வந்து குழம்பு வச்சுருவாங்க. அதாவது ஜிலேபி ரசம், அவங்ககிட்ட மகன் ஜிலேபி ரசம் செம்மையாக இருக்கான். கம்மியத்துவா பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக மீன் மாடிக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கா. இதான் ரங்கனுடைய வீடு, கழனி ப்ளஸ் வீடு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே, அழகான மீனுங்க. அப்படியே இதை வந்து குட்டியாக கத்திரிக்காய் போட்டு உருளைக்காய் போட்டு வச்சா வேறு லெவலில் இருங்க. இந்த மீன் கொழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா.
வாவ் வா 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ரங்கன் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கான், வரப்பில் போயிட்டு இது மாதிரி வந்து தண்ணி வந்து பாஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இது மாதிரி சுற்றி பார்ப்பாங்க எங்கே மோழ போகுதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வழி பாஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ ரங்கன் போயிட்டுருக்காங்க, இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு பாப்பா மோழ கிழ எங்கே போகுதான்னு சொல்லிட்டு. ஏ இதை பாஞ்சிச்சு போல, இதை வந்துச்சு கொஞ்சம் தூரம் பாஞ்சிச்சு. இப்போ ஒன்றும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்க போகிறோம், அவங்க தூரம் போய் பார்ப்பான். ஏன்னா மோழ போதான்னு பச்சா, மோழ போச்சுன்னா நம்ம தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்காப்புல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவரில் போயிருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. இதுவரை தண்ணி வந்துடுச்சு, அந்த கோடியிலேருந்து அந்த கோடியில் மோட்டர் தண்ணி போயிட்டுருக்கா, அந்த கோடியிலேருந்து இதில் வந்துச்சுங்க. ஏ எதாவது வந்துருக்கடா ஃப்ரெண்ட்ஸ், இங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக பாஞ்சிச்சுன்னா இவருங்க மாங்கன்று கூட வச்சுருக்காங்க இங்கே. சூப்பர், எருவில் வந்து முடிச்சிருக்கு, குப்பையில் வந்து செம்மையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாயில் போல், அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து வாழ்க்கை, எப்படி ஒரு அருமையாக பார்த்தீங்களா. தர்பூசணியா காய்ச்சிதா, அப்படி பார்த்தீங்கன்னா தர்பூசணி, சப்போட்டா, பலாப்பழம் எல்லாமே வேறு வளர்க்குறாங்க. பாருங்கள் தர்பூசணி செடி வேறு வளர்த்துருக்காங்க ரங்க வீட்டை. ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசி, ஏ அடியில் எது ஓட்ட போகிறீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். தர்பூசணி தப்பு செடின்னு சொல்லுவாங்க, இது வேற வந்திருக்கா. அப்படியே மாட்டுக்கு பில்லுங்க, அப்படியே மாட்டு எருவுங்க, அப்படியே மாடு சுற்றி பார்த்து இது பண்ணுவாங்க. மாடு அதை மேய்ச்சிட்ருக்காங்க பாருங்களேன், போயிட்டுருக்கான். ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து பாயெல்லாம் வீட்டு அப்படியே விட்டு போவாங்க. விட்டு போயிட்டு அப்புறம் வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பாயிலே எதுனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கன்னா பாருங்களேன், ஒன்றும் தண்ணி வரல பாருங்கள். தெரியுதா தண்ணியே வரல, அதனால் இது ஒன்று இப்போ தான் அந்த மூளை திரும்பி இருக்கு. இது ஃபுல்லாக போயிட்டு திரும்பினாங்க, இப்போ வந்து அவ்வளோதாங்க திரும்பிடுவான். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய விட்டோம் கண்ணிக்கு, அதுதான் கிளம்புறோம். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வெட்டிக்கிறேன் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம ஏ யாரும் மாடு போய்த்து போகிறாடி, யார் தது கேணியா போய் தத்து யாரோ ஃப்ரெண்ட்ஸ் மாடை விட்டுட்ருக்காங்க பக்கத்து கேணியில், போய் தேடுத்து ஓடுறான். இது மாதிரி தாங்க சில பேர் விட்டுருவாங்க. விவசாயத்தில் நிறைய கஷ்டம் இருக்குங்க, ஆடு மாடு மேய்ச்சி விட்ருவாங்க ரொம்ப. இது பாருங்கள் ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொக்கு அது மாதிரி மெரிக்கல் அதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம், டைம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து ரங்கனோட வீடியோ வந்து பயன் இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீடியோ மறக்காமல் திருச்சி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.